ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மூணு இன்னைக்கு நம்ம எந்தமே ஒரு ரிவியூ பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா தி நன் டூ இந்தமே ஒரு ரிவியூக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்படி நம்ம சப்போர்ட் பண்ணிக்கிற மாதிரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தி நன் டூ டூ டுவெண்ட்டி த்ரீல தமிழ் டபுள் ரிலீஸ் ஆயிருக்க வாட்ரு வாட்சனா ஒரு நல்ல ஹாரத்தில் ட்ராமா மூவி ஸ்டாண்டல் மியூசிக்கில் தான் நிறைய பண்ணி எடுத்துருக்காங்க பார்ட் ஒன் டூ தௌசண்ட் எயிட்டீனில் ரிலீஸ் ஆச்சு நன் பார்ட் ஒன் நீங்கள் பார்த்துட்டீங்களா இல்லைங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஷார்ட் அண்ட் ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா ஓப்பனிங் ஷாட்லயே ஒரு சர்ச்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ரீஸ்ட் மர்மமான முறையில் இறந்து போறாரு ஒரு ஈவில் ஸ்பெட் காரணமா அதை தேடி நமக்கு அதையோட ஹீரோயின் இன்வெஸ்டிகேட் பண்ணி களத்தில் இறங்கி அந்த பேயை அடக்குனாங்களா நன் எப்படி தப்பிச்சு ஹீரோயின் கண்டுபிடிச்சு அடக்கனாங்களா இல்லங்கறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க வீக்கெல்லாம் போர் அடிச்சா என்ஜாய் பண்ற மாதிரி டீசனோ வாட்சானா ஒரு ஹாரர் திரு டிராமா மூவிங்கிறதா மறந்துறதுங்க அந்தளவுக்கு இம்ப்ரூவ் இல்லை ஃப்ரான்ச்சைஸ் பேரைக்கா அந்த மாதிரி நீட்டாக தான் நேரேட் பண்ணி எடுத்துருக்காங்க இந்த மொழியோட ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு என்னென்னு கேட்டீங்கன்னா தமிழ் அப்படிங்கிறதுனால ஓகேஷா என்ஜாய் பண்ணுங்க செகண்ட் பாசிட்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மொழியில் நடிச்சுடைய பெர்ஃபாமன்ஸ் அல்டிமேட்டா தரம் சூப்பரா இருந்துச்சு வேற லெவல்ல ஒரு சம்பவத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க தான் இதுதான் பெர்ஃபார்மன்ஸ் சொல்ற அளவுக்கு மரட்டி விட்டுட்டு போயிருப்பாங்க தேர்ட் பாசிட்டிவ் ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் அந்த அளவுக்கு இன்ட்ரஸ்டிங்கா என்கேஜிங்கா இல்லை என்ன பெருசா இம்ப்ரஸ் பண்ணல ஹாரர் தில்லர் ஜம்ஸ் கேரி சைன்ஸ் இருந்தாலும் அந்த அளவு எஃபெக்டிவா இல்லங்கிறது அப்பட்டமா இந்த மூவி பார்க்கணும் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க பார்ட் ஒன் அளவுக்கு கூட டூல் இல்லைங்கிறது தான் அப்பட்டமான ஒரு விஷயமா இருந்துச்சு அண்ட் இன்ட்ரோல் சீக்வன்ஸ் நீட்டாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ஒரு ஹை மூமெண்ட்டை கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க அந்த புக் ரேக்கில் இருக்கக்கூடிய சீக்வன்ஸில் இருக்கக்கூடிய எல்லா பேஜஸுமே திரும்பி அந்த நன் ஃபார்ம் ஆகுற கேரக்டர் செஷனை இதை பார்த்து இதுக்கப்புறம் நிறைய படத்தை இன்ஸ்பயர் பண்ணுவாங்கிறத அப்பட்டமா இந்த மூவி பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க அந்த அளவுக்கு நிறைய விஷயத்த உள்ள ஒழிச்சு வச்சிருந்தாலும் எதுவும் இம்பாக்ட்ஃபுல்லாகவும் எஃபெக்டிவாகவும் இல்லைங்கிறதா ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் கொடுத்துச்சு ராவான ஹாலிவுட் த்ரில் மூவிஸ்ல வரதான் இருந்தீங்கன்னா கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டெக்னிக்கலா செம ஸ்ட்ராங்கான ஒரு மூவி பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் நீட்டாக இருந்துச்சு சினிமோகிராஃபி கரெக்டான நைட் டைம் சீக்வன்ஸ்ல வேற லெவலில் பிரசென்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க அந்த நைட் டீம் சிமோடியோகிரஃபி வேற லெவல்ல இருக்குங்கறத இந்த மூவி பாக்கும்போது நீங்களும் நோட் பண்ணுவீங்க இந்த மூவியோட மேஜரான ட்ராபேக்கே என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டோரி வைஸ் கண்டென்ட் வைஸ் எதுவுமே புதுசாக இல்ல பிரிடிக்டபிளா சிம்பிளா ஆல்ரெடி பார்த்த பழக்கப்பட்ட டெம்பிளேட் தான் நெரிட் பண்ணி எடுத்திருக்காங்க ரெவென்ஸ்க்கான ரீசன் கூட அந்த அளவு எஃபெக்டிவா இல்ல ஜஸ்ட் லைக் தட்னு போய்கிட்டே இருந்துச்சு இதுவுமே ஒரு ஸ்லோபன் ஒரு ட்ராமா தான் நிறைய சீக்வன்ஸை டூ பண்ணி வச்சிட்டாங்க எனக்கு கால் மணி நேரத்துக்கு ஒரு டைம் நன்னு காணாமல் போய்கிட்டே இருக்கும் அதை தேடி இவங்க போய்கிட்டே இருப்பாங்க என்ன பண்றாங்க எதுக்காக பண்றாங்கிற ஐடியாலஜி ப்ராப்பரா இல்லங்கிற அப்பட்டமா இந்த மூவி பார்க்க முடியலே தெரிஞ்சுப்பீங்க வீக்கில் போர் அடிச்சா டைம் இருந்தா என்ஜாய் பண்ற மாதிரி வாட்சான ஒரு ஹார்டத்தில் ஒரு டிராமா மூவி தான் தி நன் டூ இந்த மூவிக்கு நாம தரக்கூடிய எல்லாம் கேட்டிங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் அவுட் ஆஃப் இந்த வீடியோ போடுச்சா லைக் பண்ணி கம்பெனி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்தியோ கேட்க கமெண்ட் பண்ணுங்க லிங்க்கில் டிஸ்கிரப்ஷன் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோ டீச்சர் உங்களுக்கு வந்து டா பை சி அண்ட் லவ் யூல்